வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நெய் உருக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். வெறும் பசும் பாலோட ஆடையை வச்சு நம்ம வந்துட்டு நெய் உருக்க போகிறோம். ஆடையை வச்சுட்டு மோர் வெண்ணெய் நெய் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நெய் உருக்கும் முறையிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த நெய் வந்துட்டு இப்போ தான் உருக்கி எடுத்திருக்கேன். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல மணல் மணலாக நல்லா வந்துடும். இது வாசமாக இருக்கும் நெய். நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம நல்லா வாசமாக செய்யலாம் எப்படின்றது பார்க்கலாம். இப்போது எனக்கு நான் இப்போ நெய் உருக்கி எடுத்தது நல்ல மணமணன் மணக்குது. இப்போ இது எப்படி செய்யறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் காய்ச்சது அப்படியே ஆடை நல்லா அப்படியே இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஆடையை நல்லா அழகாக ஆடை வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்தோம்னா நேராக அப்படியே நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா அழகாக. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்த பால் தான் காய்ச்சினதுக்கப்புறம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே நல்லா வந்துட்டு மேலாக ஆடை நல்லா அழகாக வரும் வெளியில். இப்போ வந்துட்டு இந்த ஆடையில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்பூன் வச்சு கூட கிண்டி விட்டுலாம். நான் அப்படியே வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் தான் ஆடையை வைக்க போகிறேன். வெளியில் இருக்கிறவங்க கிண்டி நம்ம வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச பாலில் இருக்கிற ஆடையை எடுத்துருவோம். ஃப்ரிட்ஜில் வச்ச பாலில் வந்துட்டு நல்லா ஆடை நிறையா சேர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பால் வச்சோம்னா நிறையா ஆடை நமக்கு கிடைக்கும். ஆனால் பால் மட்டும் கொஞ்சம் ருசி இல்லாமல் போயிடும். இதே மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்பப்போ வச்சிடணும். ஆடையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடிச்சுட்டு வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிடலாம். ஆடையை வந்துட்டு அடிக்க போகிறேன். ஆடையெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த இதில் ஒரு பாக்ஸ் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக ஆடை தான். இது நம்ம வந்துட்டு அடிச்சு எடுத்துடலாம். ஆடையை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால அப்படி இருக்கு. இப்போ ஜில்லுன்னு இதோடய காலையிலேயே இப்போ வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அடிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 30 செகண்ட் வந்து மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தலாம். திரும்பவும் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன். வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில். அப்படியே வெண்ணெய் எடுத்துகிட்டேன். இப்போ மோர் மட்டும்தான் இருக்குது. இப்போ திரும்பவும் இதில் உள்ள ஆடையெல்லாம் நம்ம வந்துட்டு இதில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி வெண்ணெய் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் திரும்பவும் நான் இது பண்ணிட்டு வந்துருக்கேன். வெண்ணெய் இதில் போட்டுட்ருக்கேன். வெண்ணெய் நல்லா அழகாக தண்ணியாக வந்துருக்கு. மோரும் நல்லா வாசமாக நல்லா மோரும் ரெடியாக இருக்குது. இதை நான் வந்துட்டு ஊற்றிடலாம். டம்ளரில் ஊற்றி வச்சிடலாம். அடுத்த ஆடை அடிக்கல திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மோரை வந்துட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இந்த ஆடையெல்லாம் போட்டு அடிக்க போகிறேன். பாதி பாதியாக போட போகிறேன். ஆடை வந்து நிறையா இருக்கனால டிஃபன் நிறையா இருக்கனால இதுலேயும் நிறையா இருக்குது. அதனால் வெண்ணெய் வந்துட்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்துட்டு கழுவிடலாம் தண்ணி ஊற்றி. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். வெண்ணெய் அடிக்கிறது வந்து காலையில் இளநேரத்துலேயே அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்துட்டு ஐஸ் கட்டி அந்த மாதிரி போட்டு அடித்தா நம்ம வந்துட்டு எப்போ நாளும் அடிச்சிக்கலாம். நல்லா தான் வரும். ஆனால் வந்துட்டு காலையில் அடித்தா நல்லாவே வரும். நல்லா வெண்ணெய் நல்லாவே திரண்டு சீக்கிரமே வந்துடும். இப்போ நான் காலையில் தான் அடிச்சிட்டேன். ஒரு 8 மணி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அடித்து வெண்ணெயை எடுத்துட்டேன். இப்போ நான் காலையில் தான் வந்துட்டு வெண்ணெயை வந்துட்டு எடுப்பேன். உருக்கிறது கூட அப்புறமா கொஞ்சம் லேட்டாக கூட உருக்கிக்கலாம். நல்லா எண்ணெயை கழுவி வச்சிட்டோம்னா உருக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டுலாம். நான் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ 2வது தடவை தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணி கழுவிட்டோம்னா
இப்போ இந்த தண்ணி நான் அடிச்சுட்டு திரும்பவும் நான் ஒன்றும் ரெண்டு தடவை நான் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதே மாதிரி தண்ணி ஊற்றி நான் இப்போ அஞ்சாவது தடவையாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குது தண்ணி, கலங்கள் இல்லாமல். அவ்வளோதான், இதோட நான் வந்துட்டு இப்போ நெய்யை வெண்ணெய் உருக்கி எடுத்துடலாம். இதே தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் நல்லா நான் வடித்து எடுத்து வந்துட்டேன். இதை நான் வந்துட்டு அப்படியே மூடி இருக்க போகிறேன். கொஞ்சம் கழிச்சு தான் நான் வந்துட்டு உருக்க போகிறேன். உருக்கும் போது பார்ப்போம். இப்போ வெண்ணெய் உருக்கிடலாம். நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மெல்ட் ஆகுது பாருங்க பட்டர் நல்லா எண்ணெய். இது வந்துட்டு வெண்ணையாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு வெண்ணெய் தேவைப்படுது, அதனால் நான் நெய்யாகவே உடுக்குறேன். வெண்ணெய் தேவைப்படுறதா இருந்தால் தேவைப்படும் போது மட்டும் நான் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு தேவைப்படல வெண்ணெய், அதனால் நான் வந்துட்டு நெய்யாக உடுக்குறேன். கிண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துரு, கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம், அந்த வெண்ணெய் வந்துட்டு உருகிற அளவுக்கு நான் வந்துட்டு வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நான் நல்லா உருகினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா அப்படியே நல்லா உருகி நல்லா ரொம்ப நேரத்துக்கு நல்லா உருகினதுக்கப்புறம் இந்த நெய் ஸ்மெல் வரும். நல்லாவே நல்ல மணக்கும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நெய் ரெடி ஆகிடும். நெய் ரெடியாக போகுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி பாருங்களேன், கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரலன்னா நெய் ரெடியாகணும்னு அர்த்தம். இனி இது இது ஃபுல்லாக இப்போ வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த மாதிரி முட்டை முட்டையாக கொதிச்சு இப்போ சத்தம் கேட்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெய் வாசமும் நல்லா வருது. இப்போ வந்துட்டு நம்ம முருங்கைத்தலை சேர்த்தோம்னா அவ்வளோ நல்லா வாசம் வந்துருச்சு நெய். நான் முருங்கைத்தலை வந்துட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். தயிர் இருந்தாலும் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மோர்னா தான் மோர், தயிர் இல்லை அதனால வந்துட்டு அந்த நம்ம எடுத்த மோர் மோரவே சேர்க்குறேன். பாருங்கள் நெய் நல்லா முறிஞ்சிச்சு, நல்லாவே நல்லா நல்லா வாசம் வந்துச்சு. வந்துட்டு நம்ம வந்து முருங்கைத்தலையும் அந்த மோரையும் சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நெய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த முருங்கைத்தலை மோர் கொஞ்சம் உப்பு இது போட்ட உடனே மூடிடணும், இல்லாட்டி நேரத்தில் தெரிச்சிடும். சத்தம் கேட்குது பாருங்களேன், நல்லா பண்ணிடலாம். சத்தம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு இந்த முருங்கைத்தலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இல்லாட்டினாக்கா வந்துட்டு நெய் அப்படியே உறிஞ்சிடும். நெய்யை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். Thank you.
நெய் நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வேற பாத்திரத்துல மாத்திடலாம். மாத்தும் போது பார்க்கலாம். வந்துட்டு நம்ம வேற பாத்திரத்துல மாத்திடுவோம் பாருங்க. நம்ம வடிகட்டியும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு மேலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் வடிகட்டிக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வடியே கட்டலை. நான் வந்துட்டு மேலாகவே இருந்து ஊற்றிட்டேன். நல்லாவே ஃபுல்லாக இந்த வாளி நிறையா வந்திருக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக வழிச்சிட்டேன். இதை வந்துட்டு நம்ம சாப்பாட்டுலேயும் போட்டு பெரட்டிக்கலாம். இந்த இதை வந்துட்டு வேணும்னாலும் நெய்யோடு சேர்த்து. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கசப்படிக்கும், அவ்வளோதான், வேறும் இல்லை. நான் நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு கூட போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி சர்க்கரை போட்டு நல்லா அது வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நெய் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஈஸியாகவே வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த வாளி நிறையா இருக்குது. இப்போ இது வந்துட்டு ஒரு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 350 மில்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கமகமன்னு நல்லா நெய் ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.